உயிரே உறவே தமிழே, வணக்கம். அப்படி சொல்லும் பொழுது மேடையில் இருப்பவர்கள், அரங்கத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் உட்கொண்டதுதான் இந்த சொல். அதில் கடைசியாக சொல்லும் அந்த உறவே என்று சொல்லான் மிக முக்கியமான சொல். குடும்ப அரசியல் வந்துவிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். புதிய குடும்ப அரசியல் வந்துவிட்டது என்பதை அறிவிக்கிறேன். இப்படித்தான் இருக்க வேண்டும் குடும்பம் என்பது. உலகத்து உருண்டையெல்லாம் என் குடும்பம் என்று சொல்லும் பெருந்தன்மை வந்தாலே ஒழிய இந்த உலகம் தாங்காது. இதுதான் உலகம். இன்று கல்வி கற்ற உலகம், எழுத்தறிவிக்கப்பட்ட உலகம் உணர்ந்து கொண்டிருக்கும் உண்மை. அதன் நீட்சியாக நாம் அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? இந்த உலகத்தை காப்பாற்றுற வேலை நம்ம வீட்டு வாசல் படிக்கட்டுக்கு அந்த புறத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். வீடு எப்படியும் சுயநலத்தின் காரணமாக நாம் அதை காப்பாற்றி விடுவோம். அதற்கான முயற்சியில் தான் அனைவருமே இருக்கிறோம். ஆனால் வீட்டு படியை தாண்டி அங்கே என்ன நடக்கிறது? பூச்சி போட்டு வராமல் இருக்க கோலம் போடுறதில் ஆரம்பித்து, வாசத்தெளிச்சு சுத்தம் பண்ணுறதில் ஆரம்பித்து, எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி பூச்சி ஏறுமெல்லாம் வாசல் பக்கம் விட்டுட்டோன்னா வீட்டுக்குள்ளே வராதுங்கிறத ஒரு பழைய கால சிந்தனை. அதிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதை கலாச்சாரம் என்று சொல்கிறோம். நான் சொல்கிறேன் அது ப்ராக்டிக்கல் நாலெட்ஜ். அது அதை மாற்றி மாற்றி இப்போ முதல்ல வெறும் கையில் கழுவிட்டு இருந்தோம். இப்போ தண்ணியே மாசுபட்டு போனதுனால சோப் போட்டு கழுவ வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கும் வேலை பொறுப்பு சின்ன வேலை தானே இது என்று உங்களுக்கு தெரியலாம். நான் சொன்னேனே, அந்த படியை தாண்டி தெருவை தாண்டி ரெண்டு தெரு மூன்று தெரு என்று செய்தாலே போதுமானது. தமிழகம் சீரமைந்து விடும். மொத்தமாக பண்ணுறேன் மொத்தமாக பண்ணுறேன். நம்ம என்ன ஹோல்சேல் வியாபாரியா இல்லையே? நம்ம இன்னும் ஹோட்டலாக நடத்திக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகளுக்கு சோறு பரிமாற எப்படி சமைக்கிறோமோ அப்படி சமைத்தால் எல்லா உணவும் நல்ல உணவாகிவிடும். அப்படி சமைக்கிறதில்ல, கலப்படம் பண்ணுறோம். நமக்கு கொடுக்குற பிள்ளைக்கு கொடுக்குற பாலில் நம்ம வேறு ஏதாவது கலப்போமா? கலந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம வாயில் விட்டு பார்த்துக்கிட்டு செய்வோமே தவிர பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டோம். ஆனால் அரசியலை வெறும் வியாபாரமாக நினைத்து விட்டவர்கள் விஷம் இருந்தால் கூட விற்று விடுவார்கள். இது வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி உலகெங்கிலும் இதை நாம் பார்த்துருக்கிறோம். இவர்களும் கற்றுக்கொண்டது, ஊழலை கற்றுக்கொண்டது, இன்டர்நேஷ்னல் தரத்தில் அதை உயர்த்தியதும் பாராட்டுக்குரியது என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா நாம் உயர்ந்திருப்பது இன்டர்நேஷ்னல் தரத்தில் உயர்ந்திருக்கிறோம் என்றால் அது ஊழலில் தான். ஏன்னா லிஸ்ட் போடும்போது நம்மளை பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க, இந்தியாவை பெரிய இடத்துல. அதிலிருந்து நம்மளும் அதை படிச்சுட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு நம்மளாவது சுத்தமாக இருப்போம்னு நினைக்கிறேன். போதாதுங்கிறேன் நான். உங்கள் நண்பர்களை, பக்கத்து வீட்டுக்காரரை, அதுக்கும் அடுத்த வீட்டுக்காரரை, இந்த தெருவை என்று நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த பொறுப்பு இன்று உங்கள் தோளில் நிற்கிறது. அதை பெருமையுடன் தாங்கி பிடிக்க வேண்டும். இதில் நீங்கள் எடுத்த இந்த உறுதிமொழி, நீங்கள் கையை கட்டிட்டு நின்னீங்களே நீங்கள் எடுக்கலையே, நான் உங்களையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய, உங்களையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பெரிய உறுதிமொழியை நான் எடுத்திருக்கிறேன். என்னுடைய பதட்டம், என் கை நடுக்கம் உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இத்தனை பேருக்கும் நான் பொறுப்பு. நீங்கள் செய்யும் நல்ல விஷயங்களுக்கு கிடைக்கும் பாராட்டும் எனக்கு தான். நீங்கள் செய்யும் சிறு சிறு தவறுகள் கூட எனக்குத்தான் விமர்சனமாக வரும். அந்த நடுக்கம் எனக்கு எப்பொழுதும் உண்டு. அதை பறைசாற்றிக் கொள்வதில் எனக்கு பயம் இல்லை. ஸ்டேஜ் ஃப்ரைட் என்பதை ஷோ முடிந்து கூட நடிகர்கள் சொல்வார்கள். ஆரம்பத்தில் கையெல்லாம் விலவெதத்தது, உங்கள் கரகோஷம் கேட்டுத்தான் அந்த பதட்டம் அடங்கியது என்று நானே பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறேன். உங்களிடம் நான் பேசுவது ஊக்குவிக்க அல்ல. என்று நீங்கள் முன் வந்து இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்களோ அன்றே நீங்கள் ஊக்குவிக்கப்பட்டவர்கள் என்பது ஊர்ஜிதமாகிவிடுகிறது. இப்பொழுது நமக்கு இருக்கும் வேலை
மற்ற சகோதர சகோதரிகளை அந்த மிரட்டலுக்கும் கடத்தலுக்கும் எல்லாம் ஆளாக விடாமல் நாம் எங்கு நமக்கு எந்த ஆபத்து என்றாலும் ஓடி சென்று வன்முறையில் ஈடுபட வேண்டியதில்லை. திருடன் திருடன் கத்தினாலே திருடன் ஓடிடுவாங்க. ஏன்னா அவன் அதுதான், அதில் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. நீ இவ்வளோ கொடுத்தேன், நான் இவ்வளோ கொடுத்தேன்னு அந்த குடிமை பிடிச்சேன்டா தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கையும் களவுமா பிடிச்சிட்டேங்கிற பிடிக்கிறவனே திருடன். அப்புறம் அவன் வேற தெருவில் கொடுத்துட்டு இந்த தெருவில் கொடுக்கறத தடுக்க வரான். என்ன உரிமையில் பேசுறாரு என்ன, இவனுக்கு என்ன மரியாதை? எந்த ஊர்லயாவது திருடர் திருடர்னு கூப்பிட்டு ஓடுறத பார்த்துருக்கீங்களா? ஐயோ திருடர் ஓடுறாரு, அவரை பிடிக்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஓடுறான் அவனை பிடின்னு சொல்லுவாங்க. இல்லை அரசியல் பண்பாடு, நீ அரசியல் பண்ணு, அரசியல் பண்பாடு காட்டுறேன் உனக்கு. நீ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க, திருட்டு கள்ளத்தனம் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு என்ன உண்டோ அதை தான் நான் கொடுப்பேன். கல்வர்களுக்குள்ள மரியாதையை தான் நான் கொடுப்பேன். இது என்ன கொஞ்சம் ஓவராக பேசுகிறாரு, நான் யாரையும் வையலை, தனி மனித சாடல் கிடையாது. ஆனால் இந்த குணாதிசயம் அரசியலை விட்டு ஒழிந்தே ஆக வேண்டும். அதை ஒழிக்கும் படையாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து காந்தியார் ஆரம்பித்தது 1908 காங்கிரஸ் மீட்டிங்க்கு போகிறாரு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கலாங்கிற நம்பிக்கையில். அதிலிருந்து 40 வருஷம் ஆகுது, கிட்டத்தட்ட 39 வருஷம் பேசாம நான் அதற்குள்ள, அதில் 2 வருஷம் ஜெயிலில் போகுது. எதுவுமே எளிதல்ல. இது தெரியாமல் நான் வந்து ஏதோ லாட்ரி சீட்டு நமக்கு உளுத்துணும், நம்ம வந்த நம்பர் வந்திருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன்ல. ஏன்னா இது குளிக்க போடும் சீட்டு இல்லை, இது விவசாயம். டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கணும், மாலத்தையும் பார்க்கணும், தரையும் பார்க்கணும், தூங்க முடியாது. அப்படி விவசாயம் பண்ணியிருக்கேன், நான் விதைச்சிட்டேன். இல்லையே, உங்களுக்கு இப்போவே வயசாகி போச்சு. என் வயசு இதுதான், இதுவல்ல. அதனாலதான் நீங்க கைய சத்தியப்பிரமாணம் செய்யும் போது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நாளைய தலைவர்கள் நீங்கள், அதை மறந்து விடாதீர்கள். என்னுடைய எஞ்சிய வாழ்நாள் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்கிறேன். அப்புறம் சினிமாவில் நடிக்கிறீங்க, அது என் தொழில். இப்ப மயில்சாமி விவசாயத்தை விட்டுட்டு இங்க வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், விடக்கூடாது. ஏதாவது ஒரு தொழில் வச்சுக்கணும், நம்ம ஏதாவது ஒரு ஹாபியாவது இருக்கணும். இது போக முழு நேரம் அரசியல் யாருமே செய்கிறது இல்லைங்க. முழு நேரம் மனிதனாகவே இருக்க முடியாது உங்களெல்லாம், அப்புறம் எப்படி அரசியல்வாதியாக இருப்பாங்க அவங்க. நான் உங்களுக்கு சொல்வது இப்பொழுது உங்களிடம் நான் கேட்கும் உறுதிமொழி, அசையாமல் இதிலிருந்து பிறண்டு விடாமல் நீங்கள் இந்த இடத்தில் வெற்றிக்கு பிறகும் நிற்க வேண்டும். அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்கும் பெரிய ஒரு மரியாதையாக இருக்கும். அதற்கு பிறகு விலைக்கு வாங்க வருவார்கள். இவர்கள் குதிரை வியாபாரிகள், நீங்கள் குதிரைகள் அல்ல, மனிதர்கள். அதை ஞாபகம் வச்சுங்க. அது கணச்சேங்கள என்ன, ஒன்றை மிரட்டுறதுக்காக தொண்டையை கணச்சேன். கணக்கிறதெல்லாம் குதிரை ஆகிடாது. சங்கீத பாகவதர் கூட கச்சேரிக்கு முன்னாடி கணைப்பார், அதனால் அவர் குதிரையான. அப்படி எடை போட்டுறாதுங்க எங்களைன்னு சொல்கிற தைரியம் உங்களுக்கு வேணும். அதைத்தான் நான் உங்களுக்கு ஊட்ட வந்திருக்கிறேனே தவிர, என்னைக்கு ஏன் பின்னால் வந்தீங்களோ நீங்கள் வியாபாரத்துக்கு வரலைங்கிறது தெளிவு. யாராருக்கெல்லாம் ஐயையோ இங்கே சம்பாதிக்கவே முடியாது போல் இருக்கே என்று தெரிந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குகிறார்கள். இந்த புடைத்தலில் அதெல்லாம் போயிட்டே இருக்கு, களைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது பத்தாதுன்னு அவங்க வேற வந்து பொறுக்கிறாங்க நம்ம முரத்துலேருந்து. சந்தோஷம், கல் கட்டையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எங்களுக்கு எங்கள் கட்சியின் நேர்மையாளர்கள் போதுமானது. அது கையளவு இருந்தாலும் என் வயிற்றுக்கு அது போதும். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் இதில் இளைஞர்களின் எண்ணிக்கை இப்போ இருப்பவர்களுக்கு சொல்கிறேன், சினிமா தியேட்டர் டிக்கெட்டு மாதிரி கர்ச்சீஃப் போட்டு வச்சுக்கிட்டு ரிசர்வேஷன் பண்ணாதீங்க. இது நாளைக்காக, ஒரு ஷோவுக்காக செய்கிற விளையாட்டு இல்லை. இது நாளைய தலைமுறைக்காக நாம் போட்டு வைக்க போகிற
இடம், உழுது வைக்க போகிற நிலம், இதுல இருந்து எடுத்து சாப்பிட முடியுமா எனக்கு தெரியாது. இதைத்தான் என் படத்தில் வரும் வசனத்தில் எனக்கு என் தந்தை சொல்வதாக நானே எழுதினேன். அதே வசனத்தை தான் சொல்றேன். பழம் சாப்பிட நான் இருக்க மாட்டேன், ஆனால் நீ சாப்பிடுவே. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இளம் மக்கள் நீதி மைய தொண்டனுக்கு நான் சொல்வது அதுதான். என் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்க இருக்கிறதுனால எனக்கு மரணம் இல்லை. அதை ஞாபகம் வச்சுங்க. நான் கண்ணதாசன் சொன்னதைத்தான் சொல்லுகிறேன். எத்தனை இளைஞர்கள் சேர்கிறார்களோ அத்தனையும் எனக்கு ஆயுள். அதனால் நீங்கள் என்ன நல்லா இருக்கணும், 100 வருஷம் இருக்கணும் அப்படின்னா எனக்கு பத்தாதுமே, எனக்கு 500 வருஷம் இருக்கணும். அப்படின்னா 1000 சொல்லுங்க. ஆனா 1000க்கு ஆசைப்பட்டவங்களாம் 1000 வருஷம் தானே இருக்கணும்னு நினைச்சா நடக்கவே நடக்காது. அடால்ஃப் ஹிட்லர் பேர் உதாரணம், 1000 இயர் ரீச்னாரு. அவருக்கு ஆசைப்பூர்வா தான் இருக்கணும்னு தான். அந்த மாதிரி தலைவர்களை நாம இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ரொம்ப நாள் தாங்காது. யார சொல்றேன்னு புரியலன்னு சொல்றேன். ராஜா வேஷம் போட்டால் ரொம்ப நாள் தாங்காது. கிரீடத்தை தட்டி விட்டே பார்த்து விளையாடினது இந்த நாடு. சிங்கத்தின் பிடரியை உலுக்கி பார்த்த நாடு இந்த நாடு. பார்க்க சுமாராக தான் இருப்போம். காந்தியை ஹீரோவை பாட்டு சினிமாவை எடுக்க முடியாது. ஆனால் ஒரு நாட்டை உருவாக்கலாம். அந்த மாதிரி முகம் இருந்தால் போதுமானது. போக போக நாட்டுக்கே பிடித்து போகும். என்ன கேட்டால் காந்தி மாதிரி அழகானவர் கிடையாது. ஆனால் வரைஞ்சி பார்த்தா சுமாராக தான் இருப்பார். அதனால் மனதில் வரைந்து கொண்டோம் என்றால் அவருடைய அழகு தெரியும். அப்படி வரைஞ்சிக்கிட்டு வந்தானா, இங்கே அதை சொல்கிறவங்க சுட்டவங்க சுட நினைப்பவங்க, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணும்னா சுட்ட பழமே போதும்னு சுட்டவங்க, இவங்கள்லாம் சொன்னதை நான் இளைஞனாக நான் கேட்டிருக்கிறேன். அதிலிருந்து நானும் அதையெல்லாம் பேசியிருக்கிறேன். ஐக்கன் பேஷிங்கிறது வந்து இளமையில் எதை சொன்னாலும் அது பாரு இந்த மலை எவ்வளோ உயரமாக இருக்குன்னு சொன்னால் இதை விட பெருசுங்கிறாங்களே இமயமலை அப்படின்னு தான் இருப்பான். அந்த ஊரில் அதான் ஏன் பெருசு, அதை அண்ணாந்து பார் என்று சொன்னால் பேச அதை பேச மறுக்கும் வயது. ஒரு விஷயம் நன்றாக இருக்கிறது, ஆஹா அற்புதமாக பாடினான்னு சொல்ல தயங்கும் மனது. அந்த மாதிரி மனது எனக்கும் இருந்தது. டீனேஜில் எல்லாரும் பேசும்போது காந்தியை திட்டுறது சந்தோஷமாக நானும் திட்டிகிட்டு இருந்தேன். அவர் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னா நாங்கள்லாம் என்ன ஆணி அடிச்சுக்கிட்டு இருந்தா, யோ நாங்கள் எங்கள் அப்பா வந்தாயா வாங்கினாருன்னெலாம் பேசியிருக்கேன் நான். ஆனால் அந்த இது இல்லாமல் நீங்கள் புடவை நீயணும்னா கூட ஒரு இடத்துல ஒரு பெக்கு பண்ணணும். ஒரு இடத்துல அப்படி பண்ண பெக்கு, அவர் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களே, ஆனால் அந்த அளவுக்கு தெளிவாக தொடர்ச்சியாக இருந்தவங்க யாருமே இல்லை இன்று வரை. அதனால் தான் என்னை யாராவது இதுக்கு டீம் அதுக்கு டீம் நீங்கள் பி டீம் சி டீம் நாங்கன்னா ஒத்துக்கிறதே இல்லை. நான் அந்த ஆளுக்கு மட்டும்தான் பி டீம். அவர் மேலேயும் எனக்கு விமர்சனம் உண்டு. ஆ எப்படி அவர் மேலே நீங்கள் விமர்சனம், அதனால தான் நான் அவரை மகாத்மான்னு கூப்பிடுறதே கிடையாது. எனக்கு அவர் காந்தி தான், தாத்தாம அப்பாம அவரும் அந்த ஆளும். ஆனால் என் மனதில் வரித்து கொண்ட தலைவர். வந்தால் அந்த மாதிரி அரசியலுக்கு வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. பெருசாக சொல்லுவாங்க. என்ன ஒருத்தர் கேள்வி பண்ணார் பெங்காலில், இந்த சுட்டம்பளம் சாப்பிட்றவர் ஒருத்தர், அவர் சொன்னார் உங்களுக்கு ஏன் காந்தியை பிடிக்குது தெரியுமா, அவரும் உங்களை மாதிரி நல்ல நடிகர் அப்படின்னார். அதாவது குழந்தைகளுக்கு நாம் நடித்து காட்டி பூதம் மாதிரி பயமுறுத்தி என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு சோறு ஊட்டுற தாய் கொஞ்சம் நடிச்சிருக்கலாம், அதை பற்றி எனக்கு விமர்சனமே கிடையாது. நான் நடிக்கிறது சினிமாவில் மட்டும்தான், இங்கே நடிக்க வரல நான். அது இந்நேரம் தங்க விலை கேட்டால் தெரியும் நேரம் அவங்களெல்லாம். நான் இப்போ ஆரம்பத்தில் எங்களுடைய மீட்டிங்கெல்லாம் சகோதரர்களே
அன்பானவர்களே அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, ஏய் நீங்கள் சொல்கிறது செய்யறது எல்லாம் தப்பாக போயிட்டுருக்குன்னு மீட்டிங்கே அப்படி ஆரம்பிக்கும். அந்த பீடிகைகள்லாம் இல்லாமல் இவங்களெல்லாம் மிரட்டி மிரட்டி தான் நான் வேலை செஞ்சுருக்கேன். அதிலிருந்து இன்றைக்கி அவங்கெல்லாம் தாத்தாவாக அப்பாவாக வளர்ந்துட்டாங்க. இனிமேல் மிரட்ட முடியாது. இப்போ நீங்கள்லாம் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்களோன்னு பையனை பரீட்சைக்கு அனுப்பி வச்சுட்டு பதறிக்கிட்டு இருக்கிற தாய் மாதிரி நான் உட்காந்துருக்கேன். காந்தியார்கிட்ட கேட்டாங்களாம் பத்திரிகையாளர்கள், ஐரோப்பிய பத்திரிகையாளர்கள் எல்லாரும் உங்களை தேச தந்தை என்கிறார்களே, நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? இல்லைங்க, எனக்கு தந்தையாக இருந்தால் போதாது, எனக்கு அம்மா ஆகணும் என்று சொன்னார். தேசத்தின் தாயாகணும். நான் இப்படி பிறந்துட்டேனே, எனக்கு வருமா அந்த குணம்னு தெரியுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை செய்யத்தான் வந்திருக்கோம். நான் சொல்ல விழைவது நாம் வேறுபட்ட கூட்டம், அதை மறந்து விடாதீர்கள். அதை புரிந்து கொண்டவர்கள் புதிதாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய தாய்மார்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருவதே அதன் அடையாளம். காந்தியார் சொன்னதை இங்கு சொல்லி காட்டியதும் அதற்குத்தான். இங்கே இருக்கும் ஆண் வேட்பாளர்களுக்கும் தாய்மை வர வேண்டும். மீசை எவ்வளோ வேணா பெருசாக முறுக்குங்க, உள்ளுக்குள்ள ஒரு தாயின் கனிவு உங்களுக்கு வர வேண்டும். அது வந்தால் இந்த கட்சிக்கு 500 இல்ல, தம்பி சொன்னது போல் 1000 வருஷம் கூட இருக்கலாம். புத்தர் கடவுளா இல்லையா அதெல்லாம் இல்லை, ஆனால் அந்த வார்த்தை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது 2000 வருஷம் கழிச்சு. அது மாதிரி 1000 என்ன 2000 வருஷம் கூட போகலாம், ஆனால் சொல்வது அப்படிப்பட்டதாக இருக்கும். எக்காலத்திற்கும் பொருந்திய வள்ளுவர் எந்த ராஜாவையும் பாடலைங்க, இந்த ஊர் ராஜா வழக அவர் தான் என்ன எழுத வச்சார், எந்த ராஜாவையும் பாடலை. உத்து கவனிச்சிங்க, யூனிவர்சல் லாஸ் அது மட்டுமே பேசி இருப்பார். அதனால் தான் இன்று வரையிலும் அவர் பீலிப்பே சாகாடும் அப்பண்டம் சாலமைத்து பெரும் பெகின் என்று எழுதிய அந்த இது இன்னைக்கு ராக்கெட் சயின்ஸில் கூட பொருந்தும். பரவலாக எதையும் தொடாமல் சார்பு இல்லாமல் மையத்தில் நின்றவர் தான் வள்ளுவர். அந்த மையம்தான் இது. பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் அந்த மையப்பாதையைத்தான், அதான் தம்ம பாதா என்பது. இப்படி ஒரு பாதை, லெஃப்டில் ஒரு பாதை, ரைட்டில் விடுங்களாம், ஆனால் அந்த மையப்பாதையை நீ மேற்கொள்ள வேண்டும் உன் பயணத்தின் பாதையாக என்பது தான் எல்லாரும் சொன்னது. என்ன புத்தரை பேசுகிறாரு, மெதுவாக மனம் மாறிட்டாரான். நான் என்றைக்குமே புத்தரை பேசிக்கிட்டு இருந்தேன். புத்தர் வந்து நம்முடைய தீண்டாய்மை ஒழிப்புக்கு முன்னோடி அவர். அதனால் அவரை பேசாமல் இந்திய சாசனத்தையே எழுதியிருக்க முடியாது. நாம் எங்கேயோ ஒரு இடத்துல புத்தர் அடிக்கடி உருவம் வந்து கொண்டே இருப்பது காரணம் அதுதான். காந்தியின் பேச்சில் அவ்வளவு தெளிவு இருந்ததுக்கு காரணமே புத்தர் தான். நல்ல ஆசிரியர், மாணவனும் நல்ல மாணவனாக வந்தார். எனக்கும் நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நான் என்ன, நான் எங்கள் அப்பா சொன்னார், சும்மா சாகரத்துக்கு நிறையா பணங்கள் இருக்குடா அப்படிம்பாரு. முதலே பிறந்ததுமே பணம்னு முடிவு பண்ணிடுவார் அவர். சும்மா சாகரத்துக்கு நிறைய பணங்கள் பிறக்குது, அதுவாக நீ இருக்கக்கூடாது என்று சொல்லி வளர்க்கப்பட்டவன் நான். எது செஞ்சாலும் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, இப்படிலாம் சொல்லி வளர்த்துட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேலைக்கும் யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, பயமாக இருக்குமா அப்படின்னு சொன்ன பொழுது, நீ கழிப்பறை கழுவும் வேலைக்கு போனாலும் போ, எனக்கு அதில் நான் அவமானப்பட மாட்டேன், ஆனால் இந்த நாட்டிலேயே நீ தான் நல்ல கழிப்பு துப்புரவாளன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பித்தான். நான் நடிகனானாலும் அதற்குத்தான் முயற்சி பண்ணுவேன், இங்கே ஒரு கட்சியின் தலைவனானாலும் அதற்குத்தான் முயற்சி செய்வேன். அதை நான் மட்டும் பண்ணால் போதுமா, நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்கள் உதவி இல்லாமல் ஒரு குடும்பம், தம்பி இல்லாமல் அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் அண்ணன் இல்லாமல் நடக்குமா? அதுக்கு பேர் குடும்பம் இல்லையே. தனியாக லாட்ஜில் தங்கிறதுக்கு அர்த்தம் நேரானது. ஸோ நான் என்னை தனியாக விட்டுறக்கூடாது. நீங்கள் யாரும் தனியாக விட்டுறக்கூடாதுன்னா நான் போகிற இடத்துலலாம் ஜெய போடுறதுக்கு இல்லை, என்னை விட அழகான பிரதிபிம்பமாக நீங்கள் இருக்க வேண்டும்.
நான் எப்படி இருக்கேன், என்னை பிடிச்சிருக்கேன்னு சொன்னாங்கன்னா அதை விட இந்த அம்மாவை பிடிச்சிருக்கு, இந்த ஐயாவை பிடிச்சிருக்குன்னு உங்களை அடையாளம் காட்ட வேண்டும். எப்படி வளர்த்துருக்கான் பிள்ளைய என்று தன் மகன் சான்றோன் என கேட்ட தாயாக நான் மாற வேண்டும். இது நரை கூடியதால் நான் சொல்லும் விஷயம் அல்ல. இவர்களிடம் நான் இளைஞனாக இருந்தபோது என்ன சொன்னேனோ அதே தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதன் அர்த்தம் இன்னும் வேலை முடிந்த பாடில்லை, இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு எனக்கு. என்ன என் கூட பார்த்த இளைஞர்கள்லாம் கொஞ்சம் காதோரம் நரைத்திருக்கிறார்கள். இதாங்க என் பேரன் ஒரு சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அதை பார்க்கும்போது. வேலை நிறையா இருக்குது இவங்க எனக்கு, நம்ம அளவு கேலண்டர் கேலண்டர் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடி அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு அந்த கேலண்டர் நினைவு இருக்கிறது, உங்களுக்கும் நினைவு இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் வேலை இருக்குது. நம்ம என்ன வயதாக இருந்தாலும், தம்பி உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வயது இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வயது வரும், அந்த வயது வரும், அதை நோக்கித்தான் சொல். நாளை நாம் விட்டு செல்லும் தோப்பு காய்க்கும் தோப்பாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும் தோப்பாக இருக்க வேண்டும். இப்போ நாம் செய்ய வேண்டிய வேலை, உங்கள் தெரு சுத்தமாக இருக்கணும், சாக்கடை வெளியே தெரியக்கூடாது, ஆரோக்கியமாக ஓடனாது, கழிவு நீர் தேங்கக்கூடாது, வண்டியோ காரோ குழந்தையோ நடந்தால் தடுமாறக்கூடாது அந்த ரோட்டில். இரவில் தைரியமாக பெண்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் வேணும், அங்கே குடிக்க தண்ணீர் வேணும். சொல்றது யோசிக்க, இத்தனை பேருக்கு எப்படி கொடுக்கறது, நீங்க விருந்து வைக்க சொல்றீங்க, முடியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்கோம், நீங்கள் பாருங்கள், வணிகர் சங்க பள்ளிக்கூடம் ராஜவீதியில், அது ஒரு சின்ன அளவில் என்னால் முடிந்தது நான் செஞ்சுருக்கேன். அது மாதிரி செய்ய முடியும். இன்னைக்கு எது இலவசமாக கொடுக்குறாங்கன்னா கழிவு நீர் இலவசம், யார் வேணால் மொண்டுக்கலாம். அதில் அவங்க வாழ்வாதாரத்தை வளப்படுத்துவது கொசுக்களின் வாழ்வு பிரமாதமாக இருக்குது. கோயம்புத்தூர் கொசு, சென்னை கொசு, மதுரை கொசு எல்லாம் கேட்டால் வாழ்த்தும் அரசியல்வாதிகளை, அப்படி பிரமாதமாக பல்கி பிரமாதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காது. ஆனால் மனிதர்கள் தரம் இன்னும் வாழ்க்கை உயரவே இல்லை, அதை நீங்கள் உயர்த்த போகிறீர்கள். அது எப்படி ரோடு போட்டால் வந்துருமானா வரும். அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து இது இதுக்கு செலவு பண்ணேங்கிறத சொல்லிட்டு உங்களுக்கு வரும் சம்பாத்தியம் போதுமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பொன்னான ஓட்டுகளை நேற்று கூட நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்து அவங்களுக்கு முழு கவனமும் பொன் மேலே தான் இருக்குது, ஓட்டு கூட அப்புறம்தான். நான் சொன்னது என்னை மறுபடியும் உங்ககிட்ட வந்து கெஞ்சற மாதிரி வச்சுட்டிங்களே, கெஞ்சாமல் போன வாட்டி போட்டால் மறுபடியும் நீங்களே வாங்கன்னு இல்லை கூப்பிட்டுருக்கணும் என்ன என்று தான் கேட்டேன். அந்த கம்பீரம் உங்களுக்கு கொஞ்சமும் குறையக்கூடாது. இது கவனிக்க தவறி விட்டார்கள் என்பது தான். திரு பாலச்சந்தர் அவர்கள் நான் நடித்து கொண்டிருந்த பொழுது நல்லா நடிக்கிறேன்னு அவரே பல முறை பாராட்டிட்டார். அது ஒரு 10-15 படம் பண்ணிட்டேன் அவர் கூட. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார்னு நான் என் முகமெல்லாம் மலர அவர் பாராட்டினதுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தபோது, அது போதாதரா, வெளியெல்லாம் நான் சொல்லி கொடுக்கறதுனால தான் நீ நல்லா நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க, அதை தவிர வேறு படத்தில் பாரு அவன் நல்லா நடிக்கலைங்கிறாங்க, அதுக்கு காரணம் நீ தான், நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கவில்லை, நல்ல இயக்குநர்களை தேர்ந்தெடுக்கவில்லை, என் படத்தில் வரும்போது உன்னுடைய திறமையை நான் வெளிப்படுத்துகிறேன், மற்றவங்களை அது யூஸ் பண்ணல, நீ வெறும் ஒரு உரம் மாதிரி அவங்க வயலுக்கு அடியில் போயிடுற, தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது பாரதிராஜாவுடைய 16 வயதிலே வந்தது. அப்போ பல டைரக்டர்கள் வந்து நீங்கள் இவ்வளோ நல்லா நடிகனா அப்படின்னு, நீங்கள் அப்படிப்பட்ட டைரக்டரான்னு கேட்டேன் நான் பதிலுக்கு. பாரதிராஜா காட்டினதுக்கப்புறம் பாலச்சந்தர் காட்டினதும் புரியல, பாரதிராஜா மறுபடியும் காட்டின அப்புறம் தான் புரிஞ்சுதா அப்படின்னு சூசகமாக சொன்னேன். இப்போ அதையே தான் நான் நீங்கள் கோவை மக்களுக்கு சொல்ல போகிறீர்கள், இப்போ தான் தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. நம் நல்திறமையாளர்கள் தான், அதை இப்போ முணுமுணுத்துக் கொள்கிறார்கள் மக்கள், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
இப்பவும் வெற்றி உடனே வந்துருச்சு மடியில் கொண்டு வந்து போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வியாபாரிகள், திருடர்கள், எத்தனையோ பேர் அவங்க வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதையும் தாண்டித்தான் நாம் ஜெயிக்க வேண்டும். ஆனால் எந்தெந்த இடத்தை எல்லாம் ஜெயிக்கிறோமோ அங்கேயெல்லாம் கோட்டை கட்ட வேண்டும். ஒவ்வொரு வார்டும் கோட்டையாக மாறும். ஜெயிச்ச வார்டெல்லாம் கோட்டை தான். இனிமே சென்னையில் இருக்கிற கோட்டை இந்த கோட்டைகளின் சப்டிவிஷனாக தான் இருக்கணும். இங்கே தான் முடிவுகள் எடுக்கப்படும் என்று வந்தால் நாடு வளம் பெறும். மக்கள் அதிகாரம் பெற்று விட்டார்கள் என்று அர்த்தம். இதை செய்வதற்குத்தான் நீங்கள். மற்றபடி இந்த சில்லறை விளையாட்டு அது இது, பேப்பரை கொடுக்கறது, வக்கீலை வைக்கிறது, போலீஸுக்கு போனால் பெயில் எடுக்கிறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் சொன்ன இந்த அடிநாதம், எதற்காக வந்தோம் என்பதை ஒரு பொழுதும் மறக்காமல் நீங்கள் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை விட வெற்றி தங்கும். அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கோட்டைக்கான அஸ்திவாரங்களை தயார் செய்து வைத்திருங்கள். கோட்டை கட்ட வேண்டிய வேலை விரைவில் வரும். நாளை நமதே.